க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கு டே வந்து July 28. டைம் இப்போ 12:08 ஆகுது. இப்போ சடனாக ஒரு பெரிய கேண்டில் அப்பர் சைடில் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குது. அதனால் நமக்கு இப்போ பை கால் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நமக்கு இந்த சார்ட்டில் எப்போல்லாம் ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இப்போ கரண்ட்டில் செல் கால் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு பை கால் வரும், பை கால்னால் செல் கால் வரும். ஸோ ட்ரெண்டு மாறும்போது மட்டும் நமக்கு கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம். இப்போதைக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர்நூனில் ஒரு 12 PM மார்க்கெட் பார்க்குறோம். ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தரோம். நம்ம எவ்ரிடே டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான், நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலராக வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு 12 PM என்ன மாதிரி கால் வருது, வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதைத்தான் நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ்டாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 PM அப்புறம் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. அதனால் க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் பை அட் 7882 இருக்குல்ல, அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன், அதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 22 பாயிண்ட் கிட்டக்க பார்த்திங்கன்னா 20 பாயிண்ட் கிட்டக்க பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது 7882 தான் என்ட்ரி பாயிண்ட், ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 7901.71 இருக்குது. ஸோ 7902 போகணும், 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 20 பாயிண்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம லைவாக வந்து பார்க்க போகிறோம். எவ்ரிடே இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு லைவில் கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, இது வந்து மேலே போகுதா இல்லை மார்க்கெட்டினுடைய ஸ்லோ மூவிங்னால இறங்குதா அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு 7500 ரேஞ்ச், 600 ரேஞ்ச் இந்த மாதிரி மாற்றி தான் ட்ரேடிங் போகுது. இப்போ அகைன் வந்து மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இது வந்து கண்டினியூஷன் வந்து 8000 போகுதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகுது. மார்க்கெட் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. 40 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஜெனரேட்டான ஒரு பை கால் பார்த்தீங்கன்னா 12:30 வித்தின் 30 மினிட்ஸ், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் கிடச்சிச்சு அப்படின்னா இதை நீங்கள் நல்லா வச்சு யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வர சிக்னல்ஸை யூஸ் பண்ணி, ட்ரெண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.